சுத்தம் தெரியவில்லைண்ணா, மிஷின் பட்டியில் வரைக்கலாம். இந்த கட்டைக்கு மேலே இல்லைண்டா பாருங்க, இந்த கட்டையை காட்டுறோம் பாருங்களா. ஆ அந்த இது போட்டிருக்கு, இந்த கட்டை இருக்கு தானே, இதான் கட்டை, நோட் பண்ணிக்கணும் சரியா. இதான் கட்டை 4 அடி, தெரியுதா உங்களுக்கு? தண்ணி சும்மா ஐஸ் கட்டி மாதிரி இருக்குடா ப்ரோ. ஏ 4 அடி, இந்த 4 அடியே தெரியலையே துப்புரா. ஐயா மீன் பிடிச்சுருக்க கடந்து மீன் எதுவும் பண்ணிருக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனல் பிடிச்சி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வாங்க வீடியோ. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சவால கடையில் நிற்கும். நம்ம என்னத்துக்காக வீடியோ இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம அப்டேட் பண்ணிக்கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் முதல் போக்குவரத்தே இல்லை துப்புரா. என்ன மழை காலம், அந்த வெள்ளம் வந்தது பார்த்தீங்கன்னா முற்றிலும் இதாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அப்படியே நட்பட்டி மூணு, அடுத்தது இது வந்து நம்ம அந்த கிட்டங்கி பாலம், நம்ம இப்போ அதெல்லாம் போகிறோம். இப்போ க்ளோஸ் பண்ணியிருந்தவங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம போகலாமா இல்லையான்றதான் அந்த வீடியோ நாங்கள் போட போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் கிளியராக எல்லாம் டோக்கும் எல்லாம் புலங்கும் உங்களுக்கு. இல்லாட்டிக்கு ரோட்டுகளும் உடஞ்சிருந்தா இரவு நேரத்தில் போனீங்கன்னா கஷ்டமாயிடும். நிறைய ரோட்டுகளை நாங்கள் போட்டிருக்கோம், மண்டூர் ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி உடஞ்சிருக்கு, இரவு நேரத்தில் பயணம் செய்யல. அது கண்டிப்பாக நிறைய பேர் தெரியாமல் மாட்டு போடுவீங்க, அதுக்காக தான் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சவளக்கடையிலேருந்து நம்ம நட்பட்டி முன்னே தான் போக போகிறோம். அப்படியே நம்ம அங்கே பார்க்கலாம் ரோட்டுகள்லாம் அப்படிட்டு பார்க்க போகிறோம். இந்த ரோட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ரோட்டில் இங்கே ஃபோட்டோ உடஞ்சிடு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ரோட்டில் மேலோட்டம் போடுங்களா கல் நான் கிளம்பி போய் கிடக்கு. சரி, அந்த டாப்பிக்கை அரசாங்க ஊழியர்கள் நீங்களே அதை பார்த்து கொடுங்க. இப்போ என்னென்று பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ நட்பட்டி மூணு வீடியோ தான் போட்டிருப்போம் கிட்டங்கி பழத்தை பற்றி. இந்த ரோட்டில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போக முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி நின்றது. சரியா, இப்போ என்ன செய்யலான்னு பார்ப்போம். தண்ணி நிற்கிதா இல்லை போயிட்டா, இந்த ரோட்டில் போகலாமா இல்லாட்டி போக முடியாதா, இதுதான் மெயினாக பார்க்க போகிறாங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தவங்க தூரத்துக்கு இடத்துல இருக்கிறாங்கலாம், ஆனால் நீங்கள் இப்படி வீடியோலாம் போட்டிருந்தீங்கன்னா பார்த்தோம் அந்த மாதிரி ரோட்டில் போக முடியுமா முடியாதா, அதையும் ஒரு கடைசி வீடியோ போட்டிருந்துட்டு. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் எடுத்த வீடியோ, நாங்கள் தான் போடணும். பிறகு பழைய வீடியோக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க சில பேர் வந்து மலை இந்த மலையெல்லாம் விட்டுட்டு இப்போல்லாம் ஓகே ஆகிட்டு. அந்த ஒரு காரணம்தான், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ரோட்லாம் கிளியர் ஆகிட்டு, தூரத்துக்கு கொழும்பு போகிறாக்கெல்லாம் இருப்பீங்க, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. நான் கொழும்பு ரோட் வந்து என்ன மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக நான் கேட்டு விசாரிச்சுட்டு அதே ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து கண்டிப்பாக போடுவோம். நான் அவசரமாக அதை உங்களுக்கு நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன், கொழும்பு வீடியோக்களை எதுவும் போடுறது. கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டங்கி பாலம் இருக்குது தானே, இந்த பாலத்தால் நெஞ்சு அளவு தண்ணியில் மிஷினில் போனோம். எனக்கு நெஞ்சு அளவு தண்ணியில் மிஷின் வந்து ஒன்றுந்தது அங்கேருந்து, அந்தளவு தண்ணி ஓடினது. இந்த 2 நாளில் பத்திரிக்கை வந்தால் கிட்டே தெரியாது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட பாலத்துக்கிட்ட நெருங்கி கொண்டிருக்கோம், பார்ப்போம். பத்திரிந்தால் சந்தோஷம், ஏன்னா நிறைய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கு. ஏன்னா நேவியாக்கள் தான் அங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதாவது கிளாஸ் இந்த எக்ஸாம் எழுத ஏஎல் பிள்ளைகள் போனார்கள் எல்லாம் நேவிக்காராக தான் அதுக்கு ஏற்றி ஏற்றி இருந்தவங்க. இப்போ என்னமான்னு தெரியலையே. இப்போ பாருங்க தண்ணி இந்த சைட்லாம் நிற்கிதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நிற்கிதா தண்ணி. என்ன இது டக்குன்னு வத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, டக்குன்னு அவ்வளோ சீக்கிரமாக வத்தக்கூடிய இடம் இல்லை இந்த ரோட்டு வந்து. பாருங்கள் இந்த ரோட்டை எவ்வளோ தூரத்துக்கு வந்து அடித்து உடச்சிட்டு கல்லெல்லாம் ஒதுக்கி கொண்டு வச்சு சைட்டில் சைட்டில். என்னடா ப்ரோ கேவல் கடக்கு குமிஞ்சுவே, கிடந்த கடவுள் தானா இது? என்னடா எப்படி கிடக்கு தண்ணியெல்லாம்? ரோட்டில் கடந்து ஒதுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ஆற தண்ணி அந்த முன்னுக்கு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா ப்ரோ அந்த வாகனங்கள் போகுது இதெல்லாம் ஃபுல் அப்படியே நிரம்பி கிடந்தது. தலம் பரவாயில்லையே தாக்கு. ஓ இந்த இருக்க பெரிய பெரிய கட்டையில இருந்து இல்லை 4 அடி கட்டையே தெரியல துப்புரா. அப்போ எந்த அளவுக்கு வெள்ளம் பெருக்குமா கிட்டத்தான் நம்மட பைக்கெல்லாம் தாட்டு மேல்மிச்சமாக 1 அடி வரும்னு நினைக்கேன்
ஃப்ரெண்ட்ஸ். இப்போயும் கொஞ்சம் தண்ணி போகுது ஃப்ரெண்ட்ஸ், அந்த போகுது பாருங்கள் வானத்தில். இன்னும் முடியலை, தண்ணி கொஞ்சம் போய் கொண்டு தான் இருக்கேன். தண்ணி வரத்துல அங்கே பாருங்க, இன்னும் தண்ணி போய் கொண்டு தான் இருக்குது, இன்னும் முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கணும். ஆனால் பரவாயில்ல, இதுக்கு முதல் இந்த மட்டம் தெரியவே இல்லைண்ணா, மிஷின் பட்டியில் வரைக்கலாம். இந்த கட்டைக்கு மேலே இருந்தால் பாருங்கள், இந்த கட்டையை காட்டுறேன் பாருங்களா. ஆ, அந்த இது போட்டிருக்கு, இந்த கட்டை இருக்குது தானே, இதான் கட்டை, நோட் பண்ணிக்கணும் சரியா, இதான் கட்டை 4 அடி. தெரியுதா உங்களுக்கு? தண்ணி சும்மா ஐஸ் கட்டி மாதிரி இருக்குடா ப்ரோ, இங்கே 4 அடி. இந்த 4 அடியே தெரியலையே துப்புரா. இப்பயும் தண்ணி ஓடிக்கொண்டு தான் இருக்கு. ஃபோன் அடிச்ச நெல்லு நீ பாட்டு இங்க பாருங்க. இன்னொரு அடி கால் வச்சா சரி என்ன, அங்க நான் பள்ளத்துக்குள்ள போல. மாடு தண்ணிக்குள்ள தான் பாக்குது, அங்க ஃபுல்லா பள்ள மங்கால. இல்ல இல்ல, அது கங்கால பல்லுண்டா. தண்ணி இழுக்க பாக்கா, தண்ணி வந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இழுக்கிற அளவுக்கு தண்ணி இல்லை. இதான் நேவியில் ஓடுத்தானடா, இது ஓட திறந்தது என்ன கல்லெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து வச்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிட்டைங்க பாலத்தால் வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டைங்க பாலம். இதுக்கு மேலெல்லாம் தண்ணி ஒன்று காஞ்சி போயிட்டு அப்படியே, இங்கே தண்ணி ஓட இல்லாமல் முக்குதில் வரந்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட இயலாமல் கடந்து முக்கி முக்கி ஓடுது ஃப்ரெண்ட்ஸ், கிடந்து மட்டத்துக்கு மட்டத்துக்கு கிடங்கு. இப்போ முகத்து வாரம் வந்து திறந்தபடியாக கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, இல்லாட்டிக்கு சரி. இவரத்து அதில் ஐயா மீன் பிடிச்சுட்டு கிடந்து மீன் எதுவும் பண்ணிருக்கா? ஐயா மீன் கழுவி கொண்டு கரவில்ல, தண்ணி ஓடுதுல என்னடா ப்ரோ, தண்ணி இது இப்போ அழுக்குது இல்லைங்க, அது மட்டமாயிடுதானே. சரி என்ன எவ்வளோ தந்த ஐயா நித்தில விடாதா, இங்கே மீனவர் நல்ல தரமான மீன் பட்டிருக்கேனே ஃபுல்லாக எல்லா இடம். அப்போ இங்கே தெரியாமல் எத்தனை மீன் வளர்ப்பு போடுற, அந்த மீன் இதுக்கு வளர்ப்புக்கு மேலாலேயே போயிருக்கும், இப்போ எவ்வளோ மீன் போயிருக்கும் ஃபுல்லாக. இவனல் மட்டும் எங்கே இருந்துடா உள்ளே இறங்கி போகிறான் பயம் இல்லாமல், தாய் கண்டு சேனை அங்கே போடுறோம் அப்படி இடன் அவங்க போகிற போக்கு பார்த்தீங்களா, அவனால் பாட்டு போய் கொண்டு இருக்கானு. நமக்கு உள் நீச்சல் தெரியும், இவனு வெளி நீச்சல் தான் தெரியும்ண்ணே. ஃப்ரெண்ட்ஸ் அதனடா நீங்கள் எந்த டைம் பண்ணால் தான் நான் கட்சி கேட்டேன், நம்மளோட ட்ராவலிங் வீடியோ வந்து செய்தி வாசிக்கிறல்ல, அவங்க போட்ட குப்பையை கொண்டு மழை திருப்பி அவங்க மழை கொண்டு விட்டு திருப்பி இருந்திருந்தாலே திரும்பி குப்பையை வெளியே தான் விட்டேன், திருந்த மாட்டாங்க இது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னடா எல்லாம் முடிஞ்சு திரும்பி ஜோக்கா ஃபன்னாக கேட்டேன், இது வந்து நாங்கள் வந்து செய்தி வாசிக்கிற இது சேனல் இல்லை, இது வந்து ட்ராவலிங் சேனல், ஃபன்னாக தான் நாங்கள் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போதைக்கு முடிஞ்சு, அதுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் திரும்பியும் நட்பட்டி முன்னே இதெல்லாம் நாங்கள் திரும்பி எடுக்கோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது என்ன ஊருண்டா, போட்டை பார்த்து பார்த்தா சொல்ல வேண்டியதுக்கு
ஊர்களோட பேரெல்லாம். இது என்ன ஊர்ல போறீங்க? நட்பட்டி முனியா? இல்லையே, இல்லை, நட்பட்டி முனியா இருக்காது, சேனக்குடியிருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஊருண்டு பார்த்தீங்கன்னா சேனக்குடியிருப்பு. இது வந்து நட்பட்டி முனைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், நம்ம போனால் நட்பட்டி முனை வந்துடும். குறுக்கில் இந்த கவுசிக்கு என்னத்துக்கு வந்து இடையில நிற்கா நிற்க நிலைய பாருங்க. ஓ, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி வத்திட்டு, கம்ப்ளீட்டாக சொல்லல, இந்த கொஞ்சம் தண்ணி இந்த ஓடி வந்தா இருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் தண்ணி வத்திட்டு போகும்போது பாருங்கள். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த பஸ்காரன் என்ன ஓட்டண்டா ஓடுறானது பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நட்பட்டி முனைக்குள்ள என்ட்ரி ஆகிறோம் நினைக்கிறோம். இது வந்து நட்பட்டி முனையாக தான் இருக்கணும். ஓகே, இது வந்து நட்பட்டி முனை தான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கால பேத்துச்சேனே. இது வந்து நட்பட்டி முனை. நமக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது உள்ளால் போகிறதுக்கு, நம்ம அதால் அப்படியே போவோம். போயிட்டு உங்களுக்கு பாண்டிருப்பும் மருதமனையும் காட்டிட்டு அதோட நாங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் தண்ணி நிற்கிறது வாய்ப்பு இல்லை. என்ன இது வந்து இறக்கம், என்னடா ஃபுல்லாக போகும், இதுக்காக தண்ணி நிற்காது, இறக்கம் தானே ஃபுல்லாக அப்படி ஓடி ரோட்டுக்கு ஓடிடும். அப்படி எங்கால அதுவும் போக்காலையும் தண்ணி ஓடிடும். ஊருக்கு தண்ணி வந்து ஃபுல்லாகி ஓடே இல்லாமல் கட்டத்தில் மட்டும்தான் இந்த ஊர் வழியை வந்து இதுக்குள்ளே தண்ணி நிரம்பி வழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிற்காது இந்த ஏரியாவுக்குள்ளே. ஆனால் மெயின் வழியை நிற்கும் நினைக்கிறேன், அதில் கொஞ்சம் பள்ள கைகள் இருக்கிறதால நிற்கும். இங்கெல்லாம் நிற்கிறது வாய்ப்புகள் குறைவு, மிச்ச குறைவு. சிக்னல் வர்றதுக்கு என்னது மாச்சல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா பாண்டிருப்பாலை போயிட்டு அப்படியே மருதமனையை காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா ரோட் எல்லாமே கிளியராக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே வந்து போயிட்டோம். உங்களுக்கு இந்த முன்னுக்கு மட்டும் நாங்கள் வரலை, அந்த இடங்களை மட்டும் உங்களுக்கு நான் காட்டிட்டு அந்த வீடியோவில் நாங்கள் அப்படியே முடிச்சிருவோம். நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன ஓட்டண்டா போடுறான்னு ஆட்டோ வரால் சிக்னல் போடவே இல்லை, வர பாடு வெட்டுறாது நின்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வலது பக்கத்தில் திரும்பினீங்க நீங்கள் வந்து அப்படியே கல்முனை போகலாம். இடது பக்கத்தில் திரும்பிங்கன்னா நீங்கள் அப்படியே மட்டக்களப்பு பாண்ட்ரூப் மருதமுனை அப்படி போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பாண்ட்ரூப்பால் தான் போக போகிறேன். இப்போ பாண்ட்ரூப் பெருசாக வெள்ளத்தில் தாளில் போகலாம்னு கேனடா காணலை வந்த மாதிரி தடங்களையும் காணலை. தண்ணி நின்று இருக்கலாம், ஆனால் பெருசாக வந்து பாதிப்பு ஒன்றும் வரல நினைக்கிற பெரும்பாலும். தெரிஞ்சாக்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அந்த சிக்னல் போர்டு நிற்காருன்னு தெரியுது, அதுக்குள்ள கொண்டு அந்த பைக்கு கொண்டு பூத்துறாங்களே. ஐயோ, என்னத்த கதைக்கிறேன். இவருக்கு ஓட தெரியும், ஓட தெரியும் முன்னுக்கு. நமக்கு கார் ஒன்று போய்கிட்டு இருக்கு, கடை நேரம் கூட ஃபோன் ஒன்று ரெண்டு இருக்கா பாடுறோம். எல்லாருமே ஃபோன் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், பைக் ஓடுற இந்த கார் ஓடுற இதுகளாக இருக்கு. எவ்வளோ தூரம் மட்டும் பாருங்கள் அந்த வாழ மெதுவாக ஒரு 20-30 காரில் உருட்டி வராது. ஏன்னா நமக்கு இப்போ மழை வார மாதிரி இருக்குது. மழை வாரத்துக்கு முதலே நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சிடணும், இல்லாட்டிக்கு நமக்கு மைக்குக்குள்ளே தண்ணி வரும். குறை நம்ம காய்ச்சி உள்ள இந்த ஜீவன் யாரை பார்த்து பார்த்து ஓடுது இது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்ட்ரூப்பில் இருக்கோம். இப்போ பாண்ட்ரூப்லேருந்து இப்போ நம்ம மருதமனைக்குள்ள தான் என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மருதமனைக்கு என்ட்ரி ஆகிட்டோம். மருதமனைகளை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வந்து நிறைய வெள்ளத்தால் மக்கள் வந்து அவதிப்படுறாங்கன்ட்டு கேள்வி. இந்த டிக்டாக் அதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய தண்ணியில் உள்ள போய்க்கு நம்ம ஊருக்குள்ளே போகல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோட்டை தான் இப்போ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ரோட்டில் போகலாமா வாகனன்றபடியாக மட்டும்தான் வீடியோ எடுக்கும். வெளியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா ரோட்டும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தன்னமணிலேருந்து ஆத்துக்கங்கலை நீங்கள் அங்கே வெள்ளாவாளி பண்டூர் மன்று போகிற மட்டும் பாதை நிறைய உடஞ்சிருக்கு, கவனமாக போங்க. மற்றபடி எல்லா ரோட்டும் நம்ம போய்க்கொள்ளலாம். இங்கேயும் பாருங்க, இங்கே பாருங்க, பின்னுங்க மட்டும் பார்த்துட்டு வாகனம் ஓடுறது. சில ஆட்கள் வாகனம் ஓடுவாங்க, கண்ணாடியை பார்க்கறது இல்லை, பின்னுக்கு திரும்பி பார்க்கறது, யாரும் பாராங்களாண்டு. இதில் தான் இந்த ஆக்சிடென்ட் கூடுதலாக நடக்கிற ஃப்ரெண்ட்ஸ். மருதமனை நான் சொன்னேன், பல்லக்காயில் வர வேண்டிய இடங்கள் எல்லாம் பெருசாக தண்ணி இந்த முறை வரல. ஏத்தமான பூமியிலேயே வந்து நான் இங்கேயும் வருவேன்டா என்று சொல்லிட்டு போயிட்டு, எனக்கு பள்ளமும் இல்லை ஏத்தமும் இல்லைன்றது இயற்கை அதில் விளையாட்டை காட்டிட்டு போயிட்டு இப்பயாச்சும் நிறைய பேர் திருந்துவாங்க நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த மழை காலத்தில் காசையும் பேங்கில் எடுக்க இல்லாமல் சாப்பிட இயலாமல் பசியில் மற்ற ஆட்கள் இந்த ஸ்கூலோட ஸ்கூலாக கலந்து சாப்பிட்டாக்கள் இருக்கீங்க சரியா? இப்போ விளங்குதா? காசு நமக்கு அளவுக்கு அதிகமாக சேர்க்கவும் தேவையில்லை. நிறைய பேரை நம்ம அன்பனாக்களை சேர்த்து வச்சாலே நமக்கு போதும். காசு காசுன கொண்டு எங்கே போகிறோம்? இல்லாதாக்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். கொடுங்க இனியாச்சு. சில ஆக்கள் காசை கண்டால் மற்ற ஆக்களை மதிக்கிறதும் இல்லை. இப்போ இந்த இயற்கை வந்து எல்லாத்தையும் காட்டிட்டு போயிட்டு காட்டி போயிட்டு இப்போ எல்லாருமே நம்ம அப்படி திருந்தலையாடா? இப்போ திருந்தல அதிக கஷ்டம்தான். இப்போ எல்லாருமே இந்த சரி சமம் வந்து இயற்கை வந்து காட்டி போயிட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அதெல்லாம் இல்லை, எல்லாம் சரி சமன்ட்டு காட்டி போயிட்டு இதுக்கு நீங்கள் திருந்தலாட்டிக்கு இனி வேறு என்னென்ன வருண்டு இயற்கை அதே அதில் விளையாட்ட காட்டும் பிறகு அப்பயாச்சும் இனி திருந்து இதில் திருந்தங்க இல்லாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவை இங்கேருந்து நம்ம அப்படியே முடிச்சு கொள்வோம். ஓகேடா ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.